சங்கங்களே இல்ல அப்படின்னு ஓவேசா காசுப்பிள்ளை முதலியார் பிடி சீனிவாச ஐயங்கார் அவங்களாம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் சங்கங்கள் இருந்தது அப்படின்றதுக்கு சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளது. முல்லைக்களி, தேவாரம், திருவாசகம் போன்ற புத்தகங்களை சங்கம் இருந்ததை பற்றி செய்திகள் அறியப்படுகிறது. மேலும் பல இலக்கிய நூல்களிலும் செப்பேடு, கல்வெட்டி போன்றவற்றிலும் சங்கம் இருந்ததற்கான செய்திகள் அறியப்படுகிறது. சங்கம் இருந்த கபாடபுரத்தை பற்றி வடமொழி காப்பிய ஆசிரியர்களான வால்மீகியும் வியாசரும் எழுதியிருக்காங்க. சாணக்கியரும் கூட கபாடபுரத்தை பற்றி தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மூன்று சங்கங்களும் எங்கெங்கே இருந்தது அப்படின்றத பார்ப்போம். முதல் சங்கம் கடல் கொண்ட தென்மதுரை, ரெண்டாவது சங்கம் கபாடபுரம், மூணாவது சங்கம் தற்கால மதுரை. இந்த மூன்று சங்கத்தில் இருந்த புலவர்களை பற்றி பார்ப்போம். முதல் சங்கத்தில் அகத்தியனார், திருபுரம் ஏற்ற விரிசரை கடவுள் அவங்களாம் இருந்தாங்க. ரெண்டாவது சங்கத்தில் அகத்தியனார், தொல்காப்பியனார், பெல்லூர் காப்பியன் அவங்களாம் இருந்தாங்க. மூணாவது சங்கத்தில் சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், பெருங்குன்றனார் கிழார், இளந்திரை மாறன், நக்கீரனார் அவங்களாம் இருந்தாங்க. மூணாவது சங்கத்தில் அதிகப்படியான பாடல்கள் பாடப்பட்டது. நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400, 500, 1010, 150 களி, 70 பரிபாடல், கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை போன்ற பாடல்கள்லாம் மூணாவது சங்கத்தில் பாடப்பட்டது. இந்த சங்கத்தில் பயன்படுத்தப்பட்ட இலக்கண நூல்கள் பார்த்துக்கிட்டோம்னா, முதல் சங்கத்தில் அகத்தியம் அந்த இலக்கண நூலையும், ரெண்டாவது சங்கத்தில் அகத்தியம் தொல்காப்பியம் போன்ற நூல்களையும், மூன்றாவதுலேயும் அகத்தியம் தொல்காப்பியம் போன்ற நூல்களையும் இலக்கண காப்பியங்களாக பயன்படுத்தினாங்க. இந்த மூன்று சங்கங்களும் எந்த அரசரோட காலத்தில் இருந்தது அப்படின்னா, முதல் சங்கம் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை, ரெண்டாவது சங்கம் பெண்டோர் செலியன் முதல் முடத்திருமாறன் அந்த அரசர் வரைக்கும், மூன்றாவது சங்கம் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவெழுதி அரசர் அவர் வரைக்கும் இந்த மூன்று சங்கங்களும் செயல்பட்டது.